ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு அஜகஜந்திரம். இது ஒரு மலையாள படம். ஆக்சுவலா இந்த படத்துல பெருசா கதை ஒண்ணுமே இல்லை. ஒரு ஊர் திருவிழாவில் நடக்கிற ஒரு சாதாரண ரெண்டு கோஷ்டிக்கான சண்டை தான் ரெண்டு மணி நேரம் படம்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? உண்மையாவே அதாங்க உண்மை. ஒரு சாதாரண சண்டை தான் ரெண்டு மணி நேரம் படம், ஆனா அதை எவ்வளவு த்ரில்லிங்கா சஸ்பென்ஸோட வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா சீரியஸா இது ஒரு வேற லெவல் படம் தான் சொல்லணும். படத்தோட ஓபனிங் சீன்ல ஊர் திருவிழாவை காமிக்கிறாங்க. அங்க பெரிய அளவுக்கு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல, சுமாரா அப்படி போயிட்டு இருக்கு. அங்கே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஊர்ல எப்பவுமே ஒரு பெரிய கும்பல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்காங்க. அந்த கும்பல் வந்து அவங்க அப்படி பெரிய ஆட்கள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஒரு நாலஞ்சு பசங்க கூட சொல்லலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஊர் திருவிழாக்கு யானை கொண்டு வருவாங்க இல்லையா, யானை கொண்டு வரவங்க ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தரை பத்தி பேசுறாங்க, லாலி அப்படிங்கிறவனை பத்தி. அவன் நாளைக்கு வரான் அப்படின்ற மாதிரி இவனை நம்ம ஹீரோவா அசியூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த படத்துல ரெண்டு பேர் மலையாள ஹீரோஸ் தான். சோ யார ஹீரோவா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹீரோன்னு தோணுச்சு. முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் போய் கத்துட்டு வா, அதுக்கப்புறம் அடுத்த டான்ஸ் நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த கும்பல்ல இருக்கவங்க எல்லாருமே இவன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரானுங்க. அதுல ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவன் வந்து அவ பின்னாலே சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து இதெல்லாம் வேணாம், நான் அப்பயே சொன்னால சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அவன் அங்கிருந்து கிளம்பி நம்ம லாலி எங்கே போனான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறான். அங்க கல்யாணத்துல போய் போட்டோ எடுக்கிறான். ஃபுல்லா ஒரு 3x4 ஃபோட்டோ தான் சுத்திட்டு இருக்கான். அங்க எப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு தாக்கல சாப்பிட்டு இருக்கானுங்க, எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. இவன் பந்தியில பரிமாறுவாங்க இல்லையா சாப்பாடெல்லாம், அந்த மாதிரி பரிமாறிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்றான் கல்யாணம் மாப்பிள்ள. அவனுக்கு வந்து நிறைய சாப்பாடு கறி எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கவே திடீர்னு ஒருத்தர் சொல்றாங்க, அவன் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி. அப்படியே பாஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடுக்கு போலாம். படத்தோட இன்னொரு சைடுல வந்து இந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க இல்லையா ஊருக்குள்ள, அவனுங்க வந்து ஒரு அந்த ஊர் திருவிழால சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல வந்து ஒருத்தனை வந்து அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஆள் வந்து ஏதோ சொல்லி திட்டுறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்படியே பேசி பேசி அந்த வாக்குவாதம் வந்து அதிகமாகுது. அங்க அப்படியே ஒரு சண்டை கலவரம் ஏற்படுது. மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. ஊர் திருவிழா சாப்பாடு வந்து நாறுது ஒரு சைடுல. இன்னொரு பக்கம் நம்ம பாஸ் பண்ணி வச்சோம் இல்லையா நம்ம லாலி, அவன் வந்து அங்கேருந்து சாப்பாடு எடுத்து கொட்டி அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கேயும் மாறி மாறி ரெண்டு கும்பலா அடிச்சுக்கிறானுங்க. பெரிய தகராறாயிருது. ரெண்டு சைட்லயும் ஒரே நேரம் சண்டை ஆரம்பிச்சு ஒரே நேரம் சண்டை முடிஞ்சு ரெண்டு சைட்லயும் ரெண்டு விதமா ஒதுங்குறாங்க. இதுக்கிடையில தாஸ் சச்சப்பர் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ பெரிய ரவுடி லாட் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பேசிக்கிறான். அவனோட பிறந்த நாளுக்கு பார்ட்டி கொடுக்கறான். எல்லாரும் அவனை வித்தா பேசிக்கிறாங்க. ஃபுல்லா ஓசியில எல்லாரும் குடிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஊர் திருவிழால வந்து கனெக்ட் ஆக போறாங்க. இந்த கும்பல் இங்க தான் இருக்காங்க இல்லையா ஆல்ரெடி திருவிழால. சோ லாலி வந்து அங்கிருந்து பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஊர் திருவிழால இந்த யானை வச்சிருக்காங்க இல்லையா இவங்களோட தோஸ்து தான் இந்த லாலி. சோ இவங்க கூட இங்க வந்து சேர்றான். அப்படியே அந்த கச்சப்பர் தாசும் இங்கதான் சுத்தி திரியான் ஊர் திருவிழா இல்லையா. சோ இங்க வந்திருக்கான், இங்கதான் சுத்தி திரியான். இப்படி இருக்கப்போ இவங்க யானைக்கு வந்து பழம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வர்றான். பழத்தை கொடுக்க வந்ததும் நம்ம இவங்க யானைக்காரங்க சொல்றாங்க பழம் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அவன் அதை போய் அந்த நாலஞ்சு பேர் கும்பல் இருக்காங்க இல்லையா அதுல ஒருத்த ஹெட் மாதிரி இருக்கான். அவனை இன்னொரு ஹீரோவா கூட சொல்லலாம், செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாமே. அவங்கிட்ட சொல்றான், நான் பழம் கொடுக்க போனா என்ன அடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே யாரா அவன் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாம் ஊர்க்காரங்க இல்லையா உடனே ஒன்னா சேர்ந்து வரானு. இங்க வந்து பார்த்தா காலையில இவன அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சானுங்க இல்லையா இல்லையா நம்ம ஹீரோ லாலி, அவன் தான் இங்க நிக்கிறான். சோ இவனை அடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இங்க வரானுங்க. பிரச்சனை பண்றானுங்க, வாக்குவாதம் ஆகுது, அடிச்சுக்கிறானுங்க மாறி மாறி. யானைக்காரங்க மூணு பேரா இருந்தாலும் தாறு மாறா போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு வகையில யானைக்காரங்க தான் ஃபைட்ல ஜெயிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கப்பே போலீஸ் வருது. போலீஸ் வந்து ரெண்டு கும்பலையுமே பிரிச்சு விட்டுறாங்க. போலீஸ் அங்க ஃபுல்லா சரௌண்ட் பண்றாங்க, ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. பட் இவனுங்க வந்து சும்மா விடுறதா இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கும்பல்ல அடிச்சதுல ஒருத்தனோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனுங்க வந்து இவனுங்களை அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்கானுங்க. இதுக்கிடையில பேக்ரவுண்ட்ல வந்து நாடகம் வேற நடந்துட்டு இருக்கு. நாடகம் முடிஞ்சதும் அவனை அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க பிளான் பண்றானுங்க. பிளான்னா வேற லெவல்ல பண்றானுங்க. கத்தி அருவாலாம் வருது, நாட்டு வெடிகுண்டெல்லாம் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேயிருந்து அங்கேருந்து வருது. மூணு பேர் அடிக்கிறதுக்கு ஒரு ஊரே திரண்டு ரெடியா நிக்குது. வயல்காட்டிலேருந்து அந்த யானை இந்த மூணு பேரை சுத்தி அங்கங்கே கும்பல் கும்பலா எல்லாருமே கூடிட்டாங்க இவங்களை அடிக்கிறதுக்காக. ஒரு சைடுல ஊர்ல வந்து திருவிழா நடக்குது, திருவிழால வந்து நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. அது ஒரு சைடு ஃபன்னியா போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்க போகுது கிளைமேக்ஸ்ல அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு படம். ரெண்டு மணி நேரம் படம் போறதே தெரியல, இப்படின்றதுக்குள்ள போயிருச்சு. கிளைமேக்ஸும் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல என்னதான் நடந்துச்சு, யாருதான் அடிச்சு
ஜெயிச்சா யாருதான் ஜெயிச்சா என்னதான் நடக்க போகுது இப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட கிளைமேக்ஸ் வந்தா கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஃபைட்டு தாங்க தாறுமாறா மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க எல்லாம் அங்கங்கேயே நடக்கிறப்போ திடீர்னு இந்த யானையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது யானை ஒரு சைட்ல வழிகாட்டி எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு இவங்க மூணு பேர் அந்த ஊரோடு தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு முன்னால இவங்க ஒரு பிளான் பண்றாங்க இவங்க வந்து இவங்களோட யானைக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து என்னன்னா ஊருக்குள்ள வந்து ஒரு சின்ன தகராறு மாதிரி பண்ணுவோம் அந்த டைம்ல நீங்க அங்கேயிருந்து தப்பிச்சு ஜங்ஷனுக்கு வந்துருங்க நம்ம அங்கேயிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்ன மாதிரியே அங்கே ஒரு சின்ன தகராறு நடக்குது ஆனா என்ன பண்றது இவங்க இங்கேயும் தப்பிச்சு போறக்குள்ள ஃபுல்லா பிரச்சனை ஆயிருது எல்லாரும் பார்த்துட்டானுங்க பார்த்துட்டு அங்கே தாறுமாற சண்டை நடக்குது யானை தான் வழிகாட்டி இவங்களை ஒரு வழியா கூட்டிட்டு போகுது தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற டைம்ல நாட்டு வெடிகுண்டு வெடிக்குது யானை பயந்து தாறுமாற எல்லா சைட்லயும் ஓட ஆரம்பிக்குது இவனுங்களும் போட்டு எல்லாரையும் அடிக்கிறானுங்க ஃபுல்லா ரெண்டு பேருக்குள்ள செம்ம சண்டை நடக்குது கடைசியில ஒரு வழியா நம்ம யானைக்காரங்க மூணு பேரும் அங்கேருந்து பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துல குதிச்சு அப்படி யானையை அந்த ஆத்துலயே குதிச்சிருச்சு மூணு பேர் அங்க குதிச்சு அது வழியா தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க ஊருக்குள்ள யாருக்குமே தெரியல அவங்க எங்க போனாங்கன்னே ஆனா அவங்க இருந்து தப்பிச்சு வெளியே ரோடுக்கு போயிட்டாங்க ஒரு வழியா சேஃப் இனிமே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ லாலி வந்து யானைக்காரங்க கூட போகல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு வழியில வந்து ஒரு பைக்ல லிப்ட் கேக்குறான் டவுன்ல விட்டுருங்க அப்படின்னு அவரும் சரி நீ ஏத்திட்டு போறாரு அவரு பார்த்தா நேரா ஊருக்குள்ள போறாரு எங்க போறீங்கன்னு கேட்டா ஊருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா என்னன்னு பாத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாரு ஒண்ணு வேணா நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுருங்கப்பா சாமி அங்கேருந்து அப்படின்ற மாதிரி கை எடுத்து கும்பிட்டு அங்கேருந்து இறங்கி ஓடிடுறான் அந்த இடத்த விட்டு சேஃபா தப்பிக்கவும் செஞ்சிடறான் இவங்க இங்கேருந்து போயிடுறாங்க அவங்க அப்படி போயிடுறாங்க இதுக்கிடையில ஊர் திருவிழால வந்து போலீஸ் கிட்ட கச்சபரதாசும் மாட்டிக்கிட்டான் அப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தர மாதிரி படத்தை முடிக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.